எனவே அவருடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமணம். இப்படி வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையா எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கொடுமைகள் வந்தாலும், எவ்வளவு அநியாயங்கள் அட்டுழியங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி இந்த திருவற்றூர் பகுதியில் கழகம் வளர்வதற்கு பாடுபட்ட ஒரு உன்னதமான தியாகம். நான் ஒரு தியாகியாக வளர்ந்தவர்தான் நம்முடைய பரசுராமன் அவர்கள். அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய விழா இது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக பரசுராமன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக மக்களால் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. கழகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து கழக தொண்டராக இருந்தவர் தான் தலைவர் கலைஞரால் தான் மீச பரசுராமன் என்று அழைக்கப்பட்டார். முன்னாள் நகரக் கழகத்தினுடைய அவைத் தலைவராக பரசுராமன் அவர்கள் மிசாவில் கைதாகி பல அடக்குமுறைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கக்கூடியவர். கழக துண்ட தோளிலிருந்து எந்த நிமிஷமும் அவர் எடுத்ததில்லை. எந்த நிலையிலும் யார் கூப்பிட்டும் எந்த பக்கமும் போனதில்லை. கழகம்தான் குடும்பம், குடும்பம்தான் கழகம் என்ற உணர்வோடு வாழ்ந்து காட்டியவர். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளைகள் தான் கேபிபி சாமி அவர்களும் கேபி சங்கர் அவர்களும். கேவிகை குப்பம் பகுதி மீனவ பகுதி மக்களுக்காக கேபிபி சாமி அவர்கள் ஆற்றிய உதவிகளை பார்த்து 2006 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திருவொற்றியூர் தொகுதியில் அவருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு தந்தார்கள். 2006லிருந்து 2011 வரை கழக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல மீனவத்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்து பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறார். மீன்பிடி தடைக்கால நிவாரணம், சுனாமியில் வீட்டை இழந்தவர்களுக்கு தொகுப்பு வீடுகள், சுனாமியில் பாதிப்படைந்த விசைப்படகுகளுக்கு வழங்கின கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல திட்டங்களை மீனவ நலனுக்காக செஞ்சு சாதனை படைத்தவர். சட்டமன்றத்திலையும் மிக சிறப்பாக அவர் ஏஞ்சால எதில் இருக்கிற அதிமுக உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா மனசில் பட்டதை அப்படியே பட்டுன்னு சொல்லக்கூடியவர், இதை பற்றி தயங்க மாட்டார். பக்கத்தில் இருக்கிற நாங்கள் தான் கொஞ்சம் வர கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பொறுமையாக பேசுங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தவர் நம்முடைய மறைந்த சாமி அவர்கள். மீனவ சமுதாய மக்களுக்கு மட்டுமில்லாமல் தன்னை தேர்ந்தெடுத்த திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர். வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தையும் கொண்டு வருவதற்கு துணை நின்றவர். 2011 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சியாளர்களால் பல இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி பல பொய் வழக்குகளை எல்லாம் சந்தித்து சிறையில் பல கொடுமைகளெல்லாம் அனுபவித்தவர் நம்முடைய சாமி அவர்கள். அவர் மட்டுமில்லாமல் அவர் குடும்பத்தில் இருந்த பிறகும் இந்த அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்காங்க. மனைவி மகனை இழந்து உடல்நிலையும் இதனால் அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இந்த பகுதிக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றினவர் தான் நம்முடைய கேபி சாமி அவர்கள். இன்றைக்கு அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த பணிகளை எல்லாம் அவரோடு இருந்து அவரோட அனுபவங்களை எல்லாம் பெற்று
இன்றைக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கேபிபி சங்கர் அவர்கள். 2011 மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது எப்படி, சிறையிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தந்தை அண்ணன் வழியில் இவரும் பணியாற்றணும்னு சொல்லி 2021 தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அதன்படி மக்கள் எப்பவும் அணுகக்கூடிய பிரதிநிதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சங்கர் அவர்கள். கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவருடைய 100 ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரசு சார்பிலும் கொண்டாடுகிறோம், கட்சியின் சார்பிலும் கொண்டாடுகிறோம், தனிப்பட்ட முறையிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாணயம் அறிவாலயத்தில் வந்தாச்சு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் 100 ரூபா நாணயம் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய். மதிப்பே கிடையாது. யார் வேண்டுமானாலும் சென்று 10,000 கொடுத்து அறிவாலயத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா காந்தி அவர்கள் நேற்று முடிந்தின மாவட்ட செயலக கூட்டத்தில் நான் 1 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னார். அவர் என்ன, 1 லட்சம் நான் 10 லட்சம் கூட கொடுத்து வாங்கி வர. ஆக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வந்திருக்கீங்க. ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணுன்னு நாங்கள் கூட கேட்கல, பார்த்தே தீரணும்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனார். அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்தவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்கெல்லாம் கொடுத்தார். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்து நின்று கலைஞருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்ன அந்த காட்சியை இன்றைக்கும் என்னால் மறக்க முடியல. நேற்று இரவு முழுவதும் எப்போதுமே எனக்கு இப்போ இரவில் சோகம் தான், தூக்கம் வராது. மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரல. ஆக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உரை உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுனா என்ன பேசுவாங்களோ அதை விட அதிகமாக, திமுககாரன் பேசுகிறத விட அதிகமாக சிறப்பாக தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசினது உள்ளபடியே வரலாற்றில் பொறிக்கத்தக்கக்கூடிய உரையாக அந்த உரை அமைந்துச்சு. கலைஞரை இந்த அளவுக்கு புகழணும், பாராட்டி பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை, தேவையும் இல்லை அவருக்கு. ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இதை வந்து சிலரால் தாங்கிக்க முடியல. ஒருத்தர் இருக்கார் எதிர்கட்சி தலைவர்னு, ஒருத்தர் இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில், அவர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னா, நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில் இருக்கு, தமிழில் இல்லை, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா, மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்முடைய பேரறிஞர் பிறந்தக அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாணயத்தெல்லாம்
ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பாருங்கள், எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். ஆனால் அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சார்னா, யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செஞ்சார். அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தில் வெளியிட்டு அதற்கு பிறகுதான் அது வெளியிடப்பட்டது. அது மாதிரி தான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும். பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்குற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லிதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும். இல்லைன்னா அண்ணா வாழ்க, அண்ணா புகழ் ஓங்குக, பெரியார் வாழ் அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவார். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காமல் தெரிஞ்சிக்காமல் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமாக இருக்கு. கேட்குறாரு, ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை திமுக நடத்தலை. அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பது தான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு. அதனால தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இதில் எங்கே பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன். எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. யார் வெளியிட்டாங்க தெரியுமா? ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல, அவரே வெளியிட்டார். எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டார். ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல, அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல, ஏன் மனுஷனாகவே நினைக்கல, வர மறுத்துட்டாங்க. இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை. இன்னைக்கு நாம் அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாமல் ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்கள் நடத்திட்டு போனேன். 15 நிமிஷம் என்ன, எவ்வளவு மணி நேரம் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை, கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இன்னொன்றும் சொல்லணும், அம்மா 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 அம்மானு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதிமுகவினர். இப்போ பேக்கெட்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேட்குறேன், இது வரைக்கும் அவர்களால், அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இரங்கற் கூட்டமாவது நடத்தியிருக்காங்களா? நம்மாவுக்கு ஒரு இரங்கற் கூட்டம், ஒரு இரங்கற் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று தான் நான் கேட்கிறேன். ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம், உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. இது மீடியாவுக்கு ஒரு தீனி. ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டினாலும் திமுக தான், வாழ்த்தினாலும் திமுக தான். நாங்கள்லாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதே போன போதும் எங்களுக்கு அந்த அளவுக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம். முதல்ல பழனிசாமி அவர்கள் படிக்கணும். பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணாமீது ஆணையிட்டு சொல்கிறேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை. அப்படிப்பட்ட இயக்கத்தை சார்ந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்கே கூட தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சங்கருக்கு கோபம் வந்துருங்கிற பயத்திலே வந்தேன்னு சொன்னார். நானும் அப்படி தான். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும். சங்கரை நான் கேட்டுக்கிறேன், இப்படிலாம் பேசுகிறாங்களான்னு நீ கோபத்தை குறைச்சிடாதீங்க. கட்சிக்குன்னு ஒரு பிரச்சனை வருகிற போது பெரிய கோபம் வந்தே தீரணும். அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவராக நம்முடைய சங்கர் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த சங்கர் இல்லத்தில் நடக்கிற திருமணம், அந்த திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மணமக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்றுத்தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.